ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரியேட்டிக்ஸ் மோடி. இன்னைக்கு நம்ம எந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கில். இந்த மாதிரி ரிவியூக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்து லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிங்க நம்பர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கில் 2024 ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்க மஸ்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. 2 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை ட்ரெயின்லேயே எடுத்து வச்சா நீங்க பாப்பீங்களாங்கிற கேள்விக்கு ஒரு தரமான பதிலடியா இந்த மூவி எடுத்து வச்சிருக்காங்க. அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கமாண்டோவா இருக்காரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு பையன் கூட நிச்சயம் பண்ணிடுறதுனால ஹீரோயின் பேச்சை கேட்டு அந்த நிச்சயம் பண்ற இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு நைட் நாங்க டெல்லிக்கு ட்ரெயின்ல போக போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம். இப்ப நிச்சயம் நடக்கிற வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணாத, எனக்கு பாத்துருக்க மாப்பிள்ளையினால மிகப்பெரிய பிரச்சனை வரலாம்னு சொல்லி ஹீரோவை ஆஃப் பண்ணி அமைச்சு விட்டு அன்னைக்கு நைட் அவங்க ஃபேமிலியோட ட்ரெயின் ஏறாங்க. அந்த ட்ரெயினை நம்ம கதையோட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் டிராவல் பண்றாங்க. அட் தி சேம் டைம் அன்னைக்கு நைட் பேரலா பாத்தீங்கன்னா 30 பேரை ராபரி பண்றதுக்காக அந்த ட்ரெயின்ல ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நிறைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கி போராடி மக்களை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோவோட ஃப்ரெண்டையும் ஹீரோயினோட தங்கச்சியுமே பனை கைதியா புடிச்சு வச்சுக்கிறாங்க வில்லன் குரூப்ஸ். இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வில்லன் குரூப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளை புடிச்சு வச்சுட்டு என்ன டிமாண்ட் பண்றாரு, மக்களை காப்பாத்துறதுக்காக என்னென்ன சம்பவம் பண்றாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஒரு நல்ல பாலிவுட் ஆக்ஷன் டிராமா மூவி. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த எல்லா மூவியும் அடிச்சு நவுத்திட்டு போற மாதிரியான தரமான செய்யை செஞ்சிருக்கக்கூடிய மூவியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆக்ஷன் 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 மட்டும்தான் சொல்லுவேன். படம் ஸ்டார்ட் ஆன 10 நிமிஷத்துலயே ட்ரெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹிண்ட் மேல ஹிண்ட் கொடுத்து பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக்கை செட் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லயுமே மிரட்டி விட்டுருப்பாங்க. 18+ டிராமா தான், தனியா பாருங்க. அடல் கண்ட் இல்லைனாலும் வைலன்ஸ் அண்ட் க்ளோரிஃபையிங்கான ப்ரொஃபனிட்டிஸோட ரத்தத்தை திணிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஹாலிவுட் மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஜான் விக் டை ஹார்ட் மூவி ஸ்டைல நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஜான் விக் மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா இந்த மூவியோட ரீமேக் ரைட்ஸையும் வாங்கியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்சு எல்லாருமே சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா எனர்ஜெட்டிக்கா கொடுத்துருக்காங்க. அடி வாங்குறவனாகட்டும் அடிக்கிறவனாகட்டும் சொல்லி ப்ராப்பரான எமோஷன்ஸை ரியலிஸ்டிக்கா ப்ராப்பரா அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா, அதாவது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி எடுத்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு கமர்ஷியல்னஸ் இல்லாம ராவா டீசென்ட் வாட்சா ஒரு கமாண்டோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உயிரை கொடுத்து நாட்டை காப்பாத்துற மாதிரி மக்களை காப்பாத்துறதுக்கும் தான் குடும்பத்தை நேசிச்சவங்களுக்காகவும் என்னென்ன சம்பவம் பண்றாங்கிறத அழகா நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷனை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்லோனஸ் லாக்னஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி காட்டி இருந்தாங்க எலமெண்ட்ஸ். ஏன்னா பார்க்கும்போது அவங்களோட கில்லிங் ஸ்டைல், கேரக்டரைசேஷன், அதை தாண்டி இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டின்னு உங்களே பிரம்மாண்டத்தோட யோசிக்க வைப்பாங்க இந்த மூவியில. அந்த அளவுக்கு டெக்னிக்கலா சூப்பரான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. மூவில ஒரு சில டிராபேக்ஸ் நல்லா ஃப்ளோ எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணல. மூவியோட மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா லாஜிக் லூப்ஹோல்ஸ் தான். நிறைய இடத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா கதை நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போற மாதிரியான நிறைய லூப்ஹோல்ஸ் இருந்திருந்தாலும் அது எதுவும் நீங்க நோட் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்பரா என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாரு இந்த மூவியோட டைரக்டர். கில் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்லன்னு கேட்டீங்கன்னா 7.2/10. இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணி கம்மி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, இது பிடிக்கலாம் மறக்க மிஸ்டேக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் எடுத்து இருக்கு, ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்துடும் டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.